போராளியார் பிரிவினைவாதிகள், அதாவது சமூக விரோதிகள் யார், போராளிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக நம்ம இந்த பதிவை ரெடி பண்ணுறோம். ரஜினி சார் பேசுனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, இதற்கான விவாதங்கள் முக்கியமாயிருச்சு. இது கட்டாயம் எல்லாருமே தெரிஞ்சாகணும், சரியா? சரி, இப்போ சமூகத்தில் போராளியார், மக்களுக்கான போராளி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டானா, அரசு முன்வைக்கும் தவறான திட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்க. மக்கள் போராட்டங்கள், சட்ட போராட்டமும் நடத்துவாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களுக்கான போராட்டம், சரி, இவங்க போராளிகள், மக்களுக்கான போராளிகள், சமூக நலனுக்காக போராடுறாங்க, சரியா? அதே நேரம் அரசு முன்வைக்கும் சரியான திட்டங்களை ஆதரிச்சும் பேசுவாங்க, மக்கள் தவறையும் சரி பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு, இந்தியாவில் இவ்வளோ பேர் கத்திருத்தினால, தமிழ்நாட்டில் அணு உலையினால் அது வந்துடும், இதனால இது வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரியாங்களே, இவங்கெல்லாம் போராளிகளாக வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் உண்மையிலேயே அணு உலையினால் எத்தனை பேர் செத்தாங்க? அணு உலை வந்ததுக்கப்புறமே கடந்த 30 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். இந்தியாவில் தினமும் 500 குழந்தைகள் இறந்து போகிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி இந்த போராளிகள் எவனா போராட்டம் நடத்திருப்பானா? நான் உங்களை கேட்குறேன், தினமும் 500 குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்காங்க. எதிர்காலத்தை அதுவாயிரும் இதுவாயிரும் சொல்கிறாங்களே, ஆனால் தினமும் 500 குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்குதே, அந்த பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்களா? தினமும் ஏறக்குறைய 500 குழந்தைகளை இறந்து போகிறதுக்கான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது டயரியா பிரச்சனை. இந்தியாவில் இந்த டயரியா பிரச்சனையால், இந்த டயரியா பிரச்சனையால் உயிரிழப்புகள் அதிகம். இந்தியாவுடைய உயிரிழப்புகள்லேயே முதல் 3 இடத்துல எப்பயுமே டயரியா இருக்குது. அதுக்கு காரணம் சுத்தம் இல்லாத தண்ணீர். இன்றும் இன்றைக்குமே கிராமப்புறங்களில் 62% கிராமப்புறங்களில் கழிப்பறைகள் கிடையாது. அவங்க திறந்த வெளிகளை கழிப்பறைகளாக பயன்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் தண்ணீர் மாசுபாடு அதிகம். அதாவது என்ன சொல்ல, வருடத்துக்கு 8-10 லட்சம் குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் அனுப்புது, தினமும் 500 குழந்தைகள் வரைக்கும் இறப்பு நடக்குது. இது இந்தியாவில் மிக மோசமான பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற மிக மோசமான பிரச்சனைகள் டயரியா பிரச்சனை ஒன்று. இதை எடுத்து எத்தனை பேர் பேசியிருப்பாங்க இங்கே? இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்களே, இவ்வளோ என்ன சொல்ல தீவிரமாக பேசுகிறீங்களே, அணு உலைகள் இதெல்லாம், ஹைட்ரோ கார்பன்லாம், எத்தனை பேர் இதை பற்றி சீரியஸாக பேசியிருப்பீங்க? ஒரு சமூக போராளின்றவன் எந்தெந்த விஷயங்கள் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்களோ அதை பற்றி பேசணும். நான் சொல்கிறேன் கரெக்டாக. அப்போ அரசு முன்வைக்குது திட்டங்கள் என்னது, அரசு உங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்குது, கழிப்பறைகளை கட்டி கொடுக்குது. அப்போ அரசு கட்டி கொடுக்குது, அதை எடுத்து ஒழுங்காக பயன்படுத்துங்க, மக்கள்லாம் அதை பயன்படுத்த முன்வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான விழிப்புணர்வுகளை அரசு பண்ணுது. அதோடு சேர்ந்து கை கோர்க்கணுமா இல்லையா போராளிகள்? இங்கே இருக்கிற எத்தனை போராளிகள் கை கொடுத்தான், இங்கே இருக்கிற எத்தனை போராளிகள் அந்த திட்டத்தை சரியும் பாராட்டினா? நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு இப்படி இதை எடுத்து வைக்கிற முன் வைக்கிற நல்ல திட்டங்களை பாராட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களுங்க, இங்கே இந்தியாவில் 10,000 குழந்தைகளில் 23 குழந்தைகளுக்கு ஆடிசம் பாதிப்பு இருக்குது. 10,000 குழந்தைகளில் 23 குழந்தைகளுக்கு சராசரியாக பாதிப்பு, ஆடிசம் பாதிப்பு இருக்குது, சரியா? அப்போ அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அந்த குடும்பப்படுற கஷ்டம், அதை நம்ம சிந்திக்கணும். அதுக்கு அரசு முன்வைக்கும் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எத்தனை போராளிக்கு பாடுபட்டுருப்பான் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். அது எத்தனை பேர் பாடுபட்டான்? 24 அரசு தான் திட்டிருத்திட்டாங்க. அரசு முன்வைக்கிற நல்ல திட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க அக்கறை இருந்துச்சா? எவன் எவனா அரசின் நல்ல திட்டங்களை பாராட்டி அதை கொண்டு போய் சேர்க்க விரும்பலையோ அவனுக்கு அரசு குறை சொல்றதுக்கும் தகுதி கிடையாது, நான் சொல்றேன், சரியா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தான் நீங்கள் சமூக விரோதிக்கும் போராளிகளுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒரு போராளி என்ன பண்ணுவானா, அரசின் நல்ல திட்டங்களில் ஆதரிப்பான், சரி தவறான திட்டங்களை எதிர்ப்பான். ஆனால் சமூக விரோதி என்ன பண்ணுவானா, எந்நேரம் பார்த்தாலும் போராட்டம் நடத்துறதுக்கு மக்களை தூண்டி விடுவான். மக்களுக்கும் அரசுக்கும் நல்ல ஒரு உறவை இருக்க விட மாட்டான். 24 மணி நேரம் மக்களை அரசுக்கு தான் தூண்டி விட்டுட்டே இருப்பான். 24 மணி நேரம் மக்களுக்கும் போலீஸுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டுட்டே இருப்பான். மக்களை நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லாமே பண்ணிடுவான். மக்களுக்கும் நீதித்துறைக்கு நம்பிக்கை இருக்காது, மக்களுக்கும் போலீஸுக்கும் நல்ல உறவு இருக்காது, மக்களுக்கு மக்கள் ஆட்சியாளர் 24 எதிர்க்க விட்டுருப்பான். இதனால் மக்களை தோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நல்லது நடந்துடும்? சமூக விரோதி இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சமூக விரோதி 24 மணி நேரமும் நாட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், நாட்டில் இந்த மாதிரி தீவிரமாக உங்களுக்கு மத்தியில் வெறுப்பை பரப்பிக்கிட்டே இருக்கானா, அவன் தான் சமூக விரோதி. நல்லா
நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் தான் சமூக விரோதி, வேற யாரும் கிடையாது. இங்கே 24 மணி நேரம் நாட்டுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டே இருக்காங்களே, அவன் ஃபுல்லாக சமூக விரோதி. அவ்வளோ யாரெல்லாம் அரசின் நல்ல திட்டங்களை ஆதரித்து தவறான திட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான போராளி. சரியா, இது அடிப்படை விளக்கம். இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சியை மட்டப்படுத்தணும், இந்தியா வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது உலகளாவிய நாடுகள் பலவற்றினுடைய தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும், சீனா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளுக்கே இந்தியா இதே நிலைமையில் இருக்கணும். இந்தியா தொடர்ந்து வளர்றதை விட இதே நிலைமையில் இருந்துச்சுன்னா மற்ற பல நாடுகளுக்கு இது வருமானம் நல்ல விஷயம். எப்படி கேட்டீங்கன்னா, இங்கே ஐஐடியில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி கவர்மெண்ட் செலவு பண்ணி படிக்க வைக்கிது, படித்து முடித்ததுக்கப்புறம் கிளம்பி அமெரிக்கா போயிடுறாங்க. அப்போ ஒரு மேன் பவர் அவங்களுக்கு கிடைக்கிது, ஒரு மிகச்சிறந்த அறிவாளியை இங்கே தான் அவங்களால கொண்டு போக முடியும். ஏன், இந்தியானால் அவங்கள தக்க வச்சுக்க முடியலை. இந்தியா இதே நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி அறிவாளிகள் கிடைப்பாங்க. புரியுதா? அதனால் பல நாடுகளுக்குமே இந்தியா இப்படியே தான் இருக்கணும், அதோட விருப்பமும் கூட பல நாடுகளுக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவோட வளர்ச்சி முழுசாக தட்டு நிறுத்தணும். அப்போது மட்டும்தான் அவங்களால பெரிய லெவலில் ஆசிய கண்டத்தையே தன் கட்டுக்குள்ள வைக்க முடியும். சீனாவாகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்னுடைய வளர்ச்சியை தடுத்து என்னுடைய குடும்பத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துன்னு நினைக்கிறீங்க, என்ன செய்வீங்க? என்னோடய சண்டைக்கெலாம் வரணும்னு அவசியம் கிடையாது, என்னுடைய வருமானத்தை நிப்பாட்டினா போதும். கரெக்டாக, எனக்கு எங்கெங்கெல்லாம் வரும், என் குடும்பத்துக்கு எங்கெங்கெல்லாம் வருமானம் வருதோ அந்த வருமானத்தை ஃபுல்லாக தடை பண்ணிட்டா, இல்லாட்டி அந்த வருமானத்தை ஃபுல்லாக ஒழுங்காக வராமல் பண்ணிட்டாலே போதும், என் குடும்பம் கீழே இறங்கிடும். சரியா இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தனுடைய வருமானமும் முக்கியம், அதே மாதிரி தான் நாட்டுக்கும். இந்தியாவை எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, போரெல்லாம் தேவையில்லை, பெரிய பெரிய போரோ அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவை எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா, இதோடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சால் மட்டும் போதும். இந்தியா என்ற ஒரு நாட்டுடைய காலை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மிகப்பெரிய லெவலில் வருமானம் தரக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை உடைச்சா போதும். இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், தனியார் பெரு நிறுவனங்கள், இந்த பெரு நிறுவனங்களை ஃபுல்லாக தடுத்து நிறுத்தினாலே போதும், இந்தியாவுடைய 20% வருமானம் முடக்கிடலாம். ஏறக்குறைய 19% வருமானம் இருக்கு இல்லையா, அது இந்த பெரு நிறுவனங்கள் தான் வருது. இதை முதல்ல நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள் NTPC, ONGC, கெயில், அப்புறம் என்னது சாய், நம்ம நிலக்கரி சுரங்கங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மெயினான ஒரு 10 நிறுவனம் தேடுங்க. இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், நல்ல லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தேடுங்க, அது இதுதான் ONGC, NTPC, கெயில், இந்த மாதிரி நிறுவனங்கள் தான். சரியா, இந்த நிறுவனங்கள் மூலம் ஆண்டுக்கு 1,27,000 கோடி ஆண்டு வருமானம் இந்த நிறுவனங்கள் மூலம் கிடைக்கிது. இந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசுகிட்ட ஏறக்குறைய 250 மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தாலும் முக்கியமான வருமானம் தரது இந்த 10 நிறுவனங்கள் தான். இந்த NTPC, ONGC, கெயில் இதெல்லாம் இல்லையா, இதுதான், இதை முக்கியமாக வருமானம் தரது. இது முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்கள் இதுதான் நிறையா வருமானம் தருது, நிறையா வேலை வாய்ப்புகள் தருதுன்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் கார்பரேஷன், டாடா, வேதாந்தா, அப்புறம் என்னது அதானி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இப்படி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. இவங்க தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரு நிறுவனங்கள். அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஜேபி மோர்கன், இப்படியான நிறுவனங்களாக இருக்கு இல்லையா, இங்கே அமெரிக்காவில் அதில் தான் கிடைக்கிற வருமானம் இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இந்த பெரு நிறுவனங்கள், எல்லா நாடுகளையும் பெரு நிறுவனங்களால் பெரிய வருமானம் இருக்கும், 20% வருமானம் இருக்குது. இந்த விஷயங்களை மட்டும் உடச்சிட்டா, இந்த நிறுவனங்கள் மட்டும் கெடுத்துட்டா போதும், நமக்கு இந்தியாவுக்கான வருமானத்தை முடக்கிடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தான் என்னமோ கெயில் எரிவாயு திட்டம் கொண்டு வந்த மாதிரியும், தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் மட்டும் தான் வேதாந்தா நிறுவனம் வச்சுருக்க மாதிரியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இங்கே வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரியும் இங்கே மட்டும் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்த மாதிரி பேசுவாங்க. இங்கே இருக்கிற ஆளுகள் இந்த பிரிவினைவாத கோஷ்டம், இந்த சமூக விரோதிகள், உண்மையிலேயே இந்தியா ஃபுல்லாக அந்த திட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னா, நெட்டில் தீவிரமாக தேடுங்க. இந்தியா நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் முக்கால்வாசி இந்த நிறுவனங்களை எதிர்த்து போராட்டம் நடத்திருப்பாங்க. NTPC, கெயில்,
அணு உலை, அந்த நிலக்கரி சுரங்கங்கள், இதுகளை எடுத்து அதிகமாக போட்டம் நடத்தியிருப்பாங்க. அலுமினியம் எடுக்கிற சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, இதுகளை எடுத்து அதிகமாக போட்டம் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் பெரு நிறுவனங்கள். நீ நல்லா கவனிச்சிங்கன்னா, உத்து கவனிச்சுன்னா, ஏகப்பட்ட இந்தியாவுக்குள்ள இந்த என்ஏபிஎம்மு, என்சிஎல்லு, பீப்புள் மூமெண்ட் அகேன்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜியை இதை எடுத்து, அதாவது என்ன சொல்ல அணுவில் எடுத்து போட்டம் நடத்துறாங்களே அந்த குரூப்பு, கிரீன் பீஸு, ஏகப்பட்ட என்ன சொல்ல என்ஜிஓ இருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரை எதிர்த்து போட்டம் நடத்துவானுங்கிறீங்க, இந்த நிறுவனங்களை எடுத்து தான். இந்த நிறுவனங்களை எடுத்து 24 மணி நேரம் போட்டம் நடத்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூடங்குளம் உதயகுமார் இருக்கார் இல்லையா, அணுவை எதிர்த்து போட்டம் நடத்தினார் இல்லையா, அவருக்கு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ள மட்டும் 80 கோடி ரூபாய்க்கு மேலே நன்கொடை வந்ததா செய்தி நிறுவனங்கள் வெளியிடுறாங்க. அதாவது புலனாய்வுத்துறை விசாரிச்சதுல இந்த தகவல் கிடைச்சதா வெளியிடுறாங்க செய்தியை. அது வெறும் 4-5 வருஷத்துல 80 கோடிக்கு மேல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற மேகப்பட்ட என்ஜிஓலாம் அதே நிலைமை. எங்கே பார்த்தாலும் போராட்டம். கேட்டால் சமூக ஆர்வலன்றாங்க. சமூக ஆர்வலன்ற பொருள் 24 ஹவர்ஸும் போராட்டம் பண்றவங்களா, அதுதான் அவனுக்கு தொழில். அதாவது நமக்கு உழைச்சா சோறு, அவனுக்கு போராட்டம் நடத்தினாதான் சோறு. இந்த போராட்டங்களுடைய பின்புலத்தில் பெரும்பாலும் மாவோயிஸ்ட் நக்சலுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று சொல்லுறேன், மாவோயிஸ்ட் நக்சலைட்னா ஆயுதம் ஏந்து சுடுறதுலாம் கிடையாது, ஆயுதத்தை சுடலாம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி வேலை பார்த்தாலே போகிறோம், போராட்டம் நடத்தினாலே போதும். நீ மாவோயிஸ்ட் நினச்சிங்க, இங்கே குண்டு வைக்கணும்னு நினச்சிங்க, அப்படிலாம் கிடையாது. உங்கள் சமூகத்துக்குள்ளே புகுந்து மக்களை தூண்டி இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து கொண்டு போய் நிப்பாட்டினாலே போதும், இந்தியா வீழ்ச்சி அடைஞ்சிடும். கரெக்டா, இந்தியாவை உடைக்கணும். மாவோயிஸ்ட் நக்சலோடைய மூவ்மெண்ட் என்ன வரும்னா, இந்தியா செதறணும், அவ்வளோதான் அவங்க எண்ணம். அதுக்காக பிரிவின சக்தியாக வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க. அதிகபட்சமான பேர் இந்த நக்சல் மூமெண்ட்டு மாவோயிஸ்ட் மூமெண்ட்லேருந்து வந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டிங்கன்னா 2016 இந்த துப்பாக்கி சூடு சொல்கிறீங்களே, ஜார்க்கண்டில் 2 தடவை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க உள்ளூர் கிராம மக்கள் மீது போராட்டம் நடத்துனால. ஒரு தடவை போராட்டம் நடத்துறதுக்கு காரணமாக போலீஸ் நிலையங்கள் மீது கல்லை விட்டு எரியிறது, இவங்களுக்கு கலவரம் வர வேண்டியது, துப்பாக்கி சூடு நடக்க வேண்டியது, இதே வேலையாக போச்சு ஜார்க்கண்டில் 2016. நீங்கள் எடுத்து பாருங்கள், கெயில் எடுத்து தெலுங்கானாலேருந்து எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்தியிருக்கு. என்ன சொல்ல, கேரளாவில் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு, பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த போராட்டம் நடத்தின பாருங்க மீனா, அவன் எவனும் பாதிக்கப்படலை. ஜார்க்கண்டில் துப்பாக்கி சூடு நடந்தப்பையும் போராட்டக்காரர்கள் எவனும் பாதிக்கப்படலை, அந்த போராட்டம் தூண்டி விட்டாங்கன்னா பொதுமக்கள் தான் செத்தாங்க. இந்த ஓஎன்ஜிசி இல்லையா, அதுதான் இருக்கிற நிறுவனங்களே அதிகமாக அரசுக்கு வருமானம் தருது, சரியா? அதனால் இந்த நிறுவனத்தை எடுத்து எதுக்கெடுத்தாலும் போட்டால் எல்லா இடத்துலையும் பிடிக்கும் இந்த நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த வேலையை பார்த்து கொடுத்துட்டு இருக்கு. அது கியூபா, சூடான், வியட்நாம், வெனிசுலா, 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஓஎன்ஜிசி இந்த வேலையை பார்த்து கொடுக்குது. அது ஹைட்ரோ கார்பன் எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. இயற்கை எரிவாயுகளை எடுத்து கொடுக்குற வேலையை இந்தியாவில் மட்டும் இது பார்த்து கொடுக்கல, மற்ற நாடுகளையும் பார்த்து கொடுக்குது. நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமையாக சொல்கிற 2-3 நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை, தனியார் கிடையாது, அரசு நிறுவனங்களில் ஓஎன்ஜிசி எப்பயும் முதல் இடத்துல இருக்கும், சரியா? இந்த நிறுவனத்தை உடைக்கிறதுக்கு பல என்ஜிஓ இருக்குது, பல நாடுகள் விரும்புது இந்த 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 நிறுவனத்தை வீழ்த்துறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல, நான் ஆதரவாக எதிர்ப்பாலாம் போக வரல, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையை சொல்கிறீங்களே, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்குல்ல, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீங்கள் எதுக்குறீங்க, சரியா? 10 நிமிஷம் ஒருத்தர் வீடியோ போடுறாரு, என்ன போடுறாரு, குப்பையிலேருந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் அரசு, இதை பண்ணக்கூடாது. நல்லா யோசிங்க, ஹைட்ரோ கார்பனை குப்பையிலேருந்து எடுக்கலாம்னா எதுக்கு சார் உங்களை வந்து தொந்தரவு பண்ண போதுங்க கவர்மெண்ட்டு? ஏன் அப்படி யோசிக்கவே மாட்டோம் நம்ம? அதுவும் குப்பையிலேருந்து எடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக எடுக்கும்போது, ஊர்பட்ட குப்பை கிடக்குது அதுலேருந்து எடுக்கும்போது ஏன் உங்களை வந்து தொந்தரவு பண்ணணும்? ஃபேஸ்புக்கில் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்புறீங்க, ஆனால் அரசு வைக்கும் திட்டங்கள் நம்ப மாட்டீங்க. அரசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும்போது, அந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அட்வைசரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்கும், அதில் செக்ரட்டரியேட் இருப்பான், சேர்பர்சன் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் சார் நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில் கொடுத்துச்சுல ரெக்கமெண்டேஷன், அந்த தலைவர் பகுதி பதவியில் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ஐஐடியில் படித்து ப்ரொஃபஸராக இருந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது சம்மந்தமாக 30 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுவார். ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் அவருக்கு தெரியும். அவர் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துன்ற ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்குறாரு. அவர் ஓய்வு பெற்றிருப்பார்,
அரசுக்கு நல்ல ஆலோசனை வழங்குறதுக்காக தான் அந்த 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 கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலோட வேலை நீங்கள் என்ன, இந்த திட்டங்களை இப்படி நடைமுறைப்படுத்துங்க, இந்த திட்டங்களை இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களோட வேலையே. அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் 300-400 பக்கம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து நடத்தணும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 4 நாள் நடத்திக்கிட்டே இருக்கலாம், கிளாஸே எடுக்கலாம். நான் சொல்லுங்கள், அதை யாரும் நம்ப மாட்டீங்க. நீங்கள் எதை நம்புறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் குப்பையிலேருந்து, எதுக்கு இதில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை போய் நம்பிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறது இதை சொல்லி, நதிகள் இணைப்பு திட்டம் இருக்கல, அதெல்லாம் என்னன்னே புரியாமல் நதிகள்லாம் இணைச்சா போச்சு, நதியினுடைய தண்ணியெல்லாம் போய் கடலில் கணக்கணும் அப்படிலாம் யார் யாரும் கிளப்பி விடுறீங்க. நதியோட தண்ணி போய் கலந்தால் தான் அதோட உப்புத்தன்மையை கம்மியாகுமா, கடலோட உப்புத்தன்மையை. இதெல்லாம் நம்புறீங்க, 97% நெருக்கி கடல் தண்ணீர், அது 0.002% தண்ணி போய் தான் அந்த உப்பு குறைக்க போதா, இதெல்லாமா நம்புறீங்க. யூடியூப்ல எதையோ கிளப்பி விடுறது, அதே நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப இயற்கை ஆர்வலர்கள் நம்ம ஊர்ல இந்த இயற்கை ஏரிகளை நான் சுத்தம் பண்ணேன், தண்ணிக்குள்ள பாஞ்சு தண்ணிக்குள்ள உட்காந்து செத்தைகள்லாம் அள்ளிக்கிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல பாருங்க, இயற்கை ஆர்வலர் ஏரியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு 10 பேர் போய் இந்த கருவலை வெட்டுறது, கருவலை வெட்டி பாருங்க, இயற்கை ஆர்வலர்கள் கருவலை வெட்டுகிறார்கள், குப்பையை அள்ளுகிறார்கள், ஏரியை சுத்தப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் செய்தி, அதெல்லாம் ஒரு விளம்பரம், அவ்வளோதான். இந்தியாவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 39,000 ஏரிகள் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் மட்டும் 14,000 ஏரி இருக்குது. 14,000 ஏரியில் சராசரியாக சொல்கிறேன், சராசரியாக ஏரியுடைய அளவு ஏற்கனவே 2,000 ஏக்கர்லேருந்து 4,000 ஏக்கர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், 2,000 ஹெக்டேரில் இருக்கிற ஒரு ஏரியாவை நீங்கள் சுத்தம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 பேர் சுத்தம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும், தூர்வாருனா எவ்வளோ நாள் ஆகும். நம்ம பேசலாம், நம்ம ஏதாவது பேசிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பெருந்திட்டங்களை அரசெல்லாம் செய்ய முடியும், நம்மளால எப்படி செய்ய முடியும். வெறும் ஒரு 100 ஏரி 1,000 ஏரி எடுத்து பண்ணுறதுக்கு ஏதாவது 850 கோடி செலவாகும். நம்ம உதவலாம், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உதவலாம் அரசுக்கு, ஆனால் அரசு தான் இதெல்லாம் செய்ய முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா அரசு நம்ப மாட்டீங்க. அரசு ஏற்கனவே 12,000-க்கும் மேற்பட்ட ஏரிகளை சுத்தம் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் போய் தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டு நீந்திக்கிட்டு பாருங்க நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னா வச்சுக்கேன், ஆகா எவ்வளோ பெரிய சமூக ஆர்வலர் அப்படின்னு பாடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த முட்டாள்தனமும் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். அது ஏன்னா 24 யூடியூப்பை மட்டும் நம்புறீங்க, அரசுடைய திட்டங்களை பற்றி தெரில, அரசு நிர்வாகம் பற்றி விவரம் தெரில, அதுதான் பிரச்சனையே. இந்த சமூக ஆர்வலர்னு தெரியவே இந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது பேசி தீருவங்க, இந்த 10 நிமிஷத்தில் எல்லா திட்டத்தையும் விளக்குறாங்களே, அவங்க எவனையும் நம்பாது, தேடி படி. என்னையுமே நம்பாது நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, தேடி தான் படித்தா என்ன. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அரசு திட்டங்கள்லாம் அரசு திட்டங்கள் இப்போ சாகரமாக இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு, ஏற்கனவே 1,200 டாக்குமெண்ட், அது சிறுசாகனா 340 பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த 340 பக்கத்தை நான் படிச்சேன்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு பக்கத்தையும் 2-2 கிளாஸ் இருக்கலாம். ஆனால் சாகரமலை போய் 10 நிமிஷத்தில் யாராவது வீடியோ போட்டால் அதை நம்பிடுவீங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் நம்புகிற நிறுத்துங்க, இவங்க அந்த நம்பிக்கை நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களே அதுதான் இவங்களுக்கு முதலீடு. யார், சமூக விரோதிகளுக்கு. நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களா அதுதான் இவங்களோட முதலீடு. யாருக்கு, சமூக விரோதிகளுக்கு. சரி, இப்போ நம்ம மாநிலத்துக்குள்ளே வருவோம், தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட இயக்கங்கள் உண்டு. இந்த 17 மே தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழர் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு விடுதலை இயக்கம், தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்கள், அப்புறம் தமிழர் விடியல் கட்சி, இளந்தமிழகம், இப்படின்னு ஒரு 40 இயக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 40க்கும் மேற்பட்ட இயக்கம், 2 டஜன் இயக்கம் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன் ஒன்றே தான் பேசும், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தனிநாடு, தமிழ் தேசியம், அவ்வளோதான். இது எல்லாமே எங்கே எந்த அமைப்பு கீழேருந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, திராவிட கழகத்துக்கிழக்க வந்திருக்கும் இந்த இந்த இயக்கங்கள்லாம். அந்த தனிநாடு தமிழ்நாடு கோரிக்கையை முன்னின்று நடத்துறது திக்காவுடைய குணம். அது இது இந்த 40 ஒரு 2 டஜன் குரூப் அலையுது, இதுக்கு ஃபண்டெல்லாம் நல்லபடியாக தான் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கே இந்த இவங்களுக்கு வருமானம் வருது, எங்கேருந்து வருது, அதான் உண்மை. இது முழுக்க அரசியல் காரணங்களாக நடக்குது. என்ன விஷயம் கேட்டால், இந்த மாதிரி இயக்கங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வேகமாக போய் மக்கள் போராட்டம்ன்ற பேரில் ஆதரவு கொடுத்து இன்னும் தூங்கி தூண்டி விட்டுருவாங்க. அதுதான் நாட்டோட பிரிவினைவாதிகள் இருக்கு இல்லையா, நாட்டோட பிரிவினைவாதிகளுக்கு ஆதாரமாக போய் முடிஞ்சது. பதிவோட இறுதியில் வந்திருக்கோம், 3 விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க. 1, எந்த காரணத்தை கொண்டு வன்முறையாளர்களை ஆதரிக்காதீங்க. இந்த நாம் தமிழ் மாதிரி கட்சியெலாம் கிளம்பிடுவாங்க இல்லையா, போலீஸ்க்கு எதிராக அவங்களை தூண்டி விடுறாரு இல்லையா, தூண்டி விட்டு அவர் போய் முன்ஜாமீன் எடுத்துருவார். ஆனால் நீ
ஜாமீன் வாங்க மட்டும் பத்தாது, உன் எதிர்காலமே நாசமாயிடும். தயவுசெய்து சொல்கிறேன், எந்த காலத்தை கூட வன்முறை யார் யாரெல்லாம் தூண்டி விட்றாங்க இல்லையா, மொழி வெறி கொண்டு இன வெறி கொண்டு எதனாலும் தூண்டி வராள, அவன் எல்லாருமே இந்த சமூகத்தின் விரோதி தான். அவன் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டோட விரோதி, உங்கள் வீட்டோட நலனையும் கெடுத்துருவான். தயவுசெய்து சொல்கிறேன், வன்முறையாளர்கள் ஆதரிக்கவே ஆதரிக்காது, அது எந்த காரணம் கூட ஆதரிக்காது. அது அந்த வன்முறையாளர்களை ஆதரித்த எல்லா தேசமுமே குட்டிச்சோராக போச்சு, அதை செய்யாது. ரெண்டாவது, இந்தியா என்ற நாட்டை வீழ்த்துறதுக்கு பொருளாதார போர் நடத்தினா மட்டும் போதும், எல்லைகளில் போர் நடத்தின எந்த அவசியம், போர் விமானம், ஒரு போர் விமானத்துக்கு செலவு என்ன ஆகும், 800 கோடியிலிருந்து 1000 கோடி ஆகும். அந்த காசை எடுத்து இங்கே இருக்கிற இயக்கங்கள் இருக்கு இல்லையா, போரா சில சமூக ஆர்வலர் இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் தூக்கி காசு பிச்சையாக போட்டான்னு வச்சுக்கோ, ஆளுக்கு ஒரு 10 லட்சம் போட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கே 10,000 நிறுவனங்களுக்கு உடனே போராட்டம் தூண்டிவிட முடியும். அவங்க இந்த திட்டங்களை நிறுத்துற அளவுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு மற்ற நாடுகள் போர் தொடுக்கணும், இந்த நிறுவனங்களுக்கு 10 லட்சத்தை கொடுத்தா போராட்டம் நடத்துறதுக்கு தயாராகும் போது குட்டி குட்டி நிறுவனம் இருக்குது, போராட்டம் என்ன, இங்கே பாம்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது பல இயக்கங்கள். அப்படின்னும்போது எதுக்கு அவன் வெளியே இருந்து அவன் போர்ல வந்துருக்கணும், காசை கொடுத்தா இங்கே வேலை நடக்கும், அதான் உண்மை. 10,000 கோடி போட்டு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி சீனா வேலை பார்க்கறத விட அந்த அந்த அதில் பாதி காசு 500 கோடி எடுத்து உள்ளே இருக்கிற இந்த என்ஜிஓ இருக்குல்ல தொண்டு நிறுவனன்ற பேரில் அவங்க தூக்கி எரிஞ்சா போகிற அந்த பிச்சை காசை வாங்கிக்கிட்டு என்ன வேணால் போராட்டம் நடத்துவானது. இந்த நாட்டை எதிர்த்து பேசினாலையா அவன் எல்லாருமே இந்த நாட்டோட துரோகி. இப்போ எந்த எவ்வளோ பெரிய இயற்கை ஆர்வலாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சமூகத்தின் உச்சபட்ச துரோகி, அதை மனசில் வச்சுக்கணும். கடைசியாக ரஜினி அவர்கள் சொன்னது தப்பே கிடையாது, அவர் போராட்டம் நடத்த வேணாம் சொல்லலை, வன்முறையாளர்கள் பின்னாடி போகாதீங்க, போலீஸாக கை வைக்கிற மாதிரி போகாதீங்க, நீங்கள் அந்த போராட்டத்துடைய வீடியோலாம் பல எடுத்து பாருங்க. அவர் வன்முறையாளர் திட்டமிட்டு அன்னைக்கு பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க வன்முறை நடத்தவேன்னு ஒரு குரூப் உள்ளே இறங்கியிருக்கு, அது 100% உண்மை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போராட்டங்கள் தவறு கிடையாது, போராட்டங்கள் அவர் ஆதரிக்கிறார், போராட்ட மக்களுடைய போராட்டங்கள் தவறே கிடையாது, ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே வன்முறையாளர்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும் ஒன்று. அதே நேரம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வரதெல்லாமே உண்மை நம்பாதீங்க, அதை நம்பி உணர்ச்சி வசப்படாங்க, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போய் நிற்கிறீங்க, காரணம் வாட்ஸ்அப்பில் அது பரவுது இது பரவுன்றீங்க. யோசிச்சு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் அந்த பிள்ளையை கடத்தினாலும் அந்த பரவல எத்தனை பேர் அடிச்சு கொள்றீங்க, அந்த மாதிரி வரவங்களை பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, பேர் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அடிச்சு கொள்றீங்களே, இதெல்லாம் சமூகமாக சமூகம் சீரழிஞ்சிக்கிட்டு தெரிய வேணாமா, இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர வீடியோனால இந்த சமூகமே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவசரப்பட்டு அந்த தகவல்களை நம்பாது, அதை நம்பி போராட்டங்களையும் குதிக்காது, எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள் குதிக்கிற தவிர முழு விஷயத்தை பொறுமையாக ஆராய்ஞ்சு பேசணும். அதாவது ஒரு பக்க தகவல் வந்துருச்சுல, ஒரு பக்க தகவல் வந்துருச்சுல வந்துருச்சு, அதோட இன்னொரு பக்க தகவலுக்கு வெயிட் பண்ணுங்க, ரெண்டு பக்கட்டும் ஒரு பக்கட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கான பதில் அரசுலேருந்து எதிர்பாருங்க, ரெண்டையுமே நடுநிலைமையோடு உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு அப்புறம் இது சரியாக தவறான்ற முடிவுக்கு அப்புறம் வாங்க. உணர்ச்சி தூண்டுற நிலைமையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புனீங்கன்னா அது இந்த சமூகத்தில் கேடாக தான் போய் முடியும், சரியா? எனவே போராட்டக்காரர்கள் வேற, இந்த நாட்டை நாசம் பண்ணுறதுக்கான பிரிவினைவாதிகளும் விஷக்கிருமிகளும் வேறு, சமூக விரோதிகள் வேறு, அதை கரெக்டாக பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதில் வன்முறையாளர்களால் இந்த நாட்டுக்கு கேடு தெளிவாக மனசில் வச்சுக்கணும். நன்றி.